டைட்டில் பார்க் பக்கத்துல நீங்க இடம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? டைட்டில் பார்க் பக்கத்துல ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட இடம். நீங்க ஜஸ்ட் 2 லட்சம் ரூபா பட்ஜெட் இருந்தாலே போதும், உங்களால ஒரு பிளாட் வாங்க முடியும் அப்படின்னு உண்மையாவே இந்த வீடியோல நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். சொன்னீங்களா ஐபோன் டவுன்ஷிப்? ஐபோன் டவுன்ஷிப் இதுதான். ஓகே, மொத்தம் 15,000 வீடு தருது. டைரக்டா 100 feet ரோட் வந்து நம்மளுக்கு நம்மளோட இடத்துக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டியே இருக்கு. 100 feet ரோடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க வந்து எத்தனை ஐடி கம்பெனி வருது? 100 IT companies கிட்ட 30 ஏக்கர்ஸ் அலாட்டட். சோ டோட்டல் 5 லட்சம் பீப்பிள்க்கு ஜாப் opportunity இருக்கிற ஒரு லொகாலிட்டி. நம்ம சைட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தான். உங்களால முடிஞ்ச இந்த சரவுண்டிங்ல எல்லாமே நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரைஸ்க்கு வேற யாராவது கொடுக்கறங்களா பாருங்க அப்படிங்கற மாதிரி ஓபன் சவாலஞ்சே கொடுத்தாரு. மத்த ப்ராஜெக்ட்டுக்கு இவரும் கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபாய் கிட்ட கம்மியா தராரு. கனெக்டிவிட்டி நம்ம சைட்டுக்கு இது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. நான் கனெக்டிவிட்டி நம்ம சைட்டுக்கு ரெண்டு கனெக்டிவிட்டி 100 feet ரோட், ஒரு கனெக்டிவிட்டி 80 feet ரோட், இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து 50 feet ரோட். அது பஸ் ரூட். அது பார்க் மட்டும் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு டெவலப் பண்றோம். 50 feet தண்ணி குடிக்கிற தண்ணி தானே? ஆமாமா, குடிக்கிற தண்ணி தான். அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணலாம். மெயினே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து அடிக்கடி விசிட் பண்ற இடம் என்ன? நீங்க லீகல் கிளியரா செக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இங்க இருக்காது. 15,000 வீடு ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்தோட க்ரோத் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இங்க ஐடி கம்பெனிஸ் வந்ததுன்னா இந்த இடத்தோட ப்ரைஸும் சரி, இந்த இடத்தோட வேல்யூவும் சரி எந்த அளவுக்கு அதிகமாகும்னு மட்டும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாத்துங்க. டெவலப் ஆகுதுன்னு நல்லா தெரிஞ்சு வாங்குறதுதான் புத்திசாலி. சரௌண்டிங் ப்ராஜெக்ட் எல்லாத்த விட நம்ம ப்ராஜெக்ட் ப்ரைஸ் ரொம்ப குறைவு தான் சார். ஐபோன் டவுன்ஷிப் இது எல்லாமே 1 இயர்ல ஓப்பனிங், நெக்ஸ்ட் இயர் எண்ட். ஓப்பன் ஆன பிறகு சார் இதை பாத்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் மினிமம் 3,000 அபோவ் தான் போகும். யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்க்கு நம்ம ஒரு இடத்தோட கூடிய ஒரு வீடு, இடத்தோட வீடே கட்டி தந்து வீடு வந்து பொறுமையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை, இட்ஸ் மீ டின்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வேற லெவலான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு லேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கும். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைட்டில் பார்க் பக்கத்துல நீங்க இடம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் எஸ், இது உண்மை. என்னடா சும்மா சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது. டைட்டில் பார்க் பக்கத்துல நீங்க ஜஸ்ட் 2 லட்சம் ரூபா பட்ஜெட் இருந்தாலே போதும், உங்களால ஒரு பிளாட் வாங்க முடியும் அப்படின்னு உண்மையாவே இந்த வீடியோல நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தெரிஞ்சுப்போம். ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா சார்? வரும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த டவுன்ஷிப்பை பத்தி சொல்லணும்னா, இங்கதான் பார்த்தேன் டைட்டில் பார்க்னு போட்டிருந்தது. எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்டிவா இருந்தது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல நம்மளால அங்க டைட்டில் பார்க் எல்லாம் போய் அங்க நியர்பை எல்லாம் வாங்க முடியாது. நம்மளுக்கு ஃபியூச்சரே இங்க கண்ணு முன்னாடி தெரியும் போது சீரியஸா வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த இடம் சூப்பரான இடமா இருக்கும்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நானே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். ஸோ நான் சொல்றதை விட இந்த இடத்தோட பெனிஃபிட் எல்லாம் வந்து நீங்க மக்களுக்கு 1 by 1 சொல்லுங்க. கண்டிப்பா. வணக்கம். ஆக்சுவலா இது வந்து 56 ஏக்கர்ஸ் சார், ஹார்ட் ஹவுசிங்கோட ஆரோ சிட்டி. இது ப்ராஜெக்ட் நேம் வந்து ஒரு டவுன்ஷிப். நார்மல் லேஅவுட் இல்ல, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது டவுன்ஷிப். ஆல்ரெடி 3 ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 3 ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம 4th ஃபேஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்றோம். இது ப்ரீ லான்ச் ஆஃபர். சோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியான ஆஃபர். ஆஃபர் இது. நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளீட்? இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் ஆமா ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம். ஹார்ட் ஹவுசிங்கோட ப்ரீவியஸா ஒரு 5-6 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு இப்போ இந்த நம்ம ப்ராஜெக்ட் ஏரோ சிட்டி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இந்த இடத்துக்கு நியர்பை என்னெல்லாம் மெயினா இருக்கு, இதெல்லாம் சொன்னாலே அட்ராக்ட் ஆயிடுவாங்க மக்கள். அப்படினா இங்க நியர்பை என்னெல்லாம் இருக்குன்றத மக்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. இது பெரிய பொட்டன்ஷியல் என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட்டோட லொகாலிட்டி தான். ஆமா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து இந்த ஏரோஸ்பேஸ் பார்க். 750 ஏக்கர்ஸ்ல 110 கம்பெனிஸ் வருதுங்க. சோ 3 லட்சம் பீப்புக்கு ஜாப் opportunity. ஒன்னு ரெண்டு இல்ல, 3 லட்சம் பீப்புக்கு. சோ அதுல வந்து 30 ஏக்கர்ஸ் வந்து டைடல் பார்க் வித் 100 IT கம்பெனிக்கு அலாட் பண்ணி
டைடல் பார்க் கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே ஒரு 2 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோட்டலாக 5 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு லொக்காலிட்டி நம்ம சைட்லேருந்து 1 kilometer தான். வெறும் 1 kilometer, just 1 kilometer. ஸோ டைடல் பார்க் மட்டும் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க? 30 acres. 30 acres அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஒன்றும் சொன்னீங்க. ஆமாம், ஐஃபோன் டவுன்ஷிப் ஒன்று சார். அது வந்து 30 acres இந்த ஐஃபோன் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இங்கே வருது ஐஃபோன். ஆமாம், ஐஃபோன் கம்பெனி அந்த ஏரோஸ்பேஸ் பார்க் உள்ள வருது. ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாஃப் ஒரு 15,000 பேருக்கு 15,000 வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 30 acres அது பெரிய டவுன்ஷிப் அது. நல்லா இருக்கு. ஐஃபோன் கம்பெனி அவங்களுக்கான டவுன்ஷிப் பக்கத்துலேயே நம்மளோட இடம். அதுக்கு அதுக்கு எவ்வளோ சார் டிஃபரன்ஸ்? ஜஸ்ட் 1 kilometer. 1 kilometer, 1 kilometer தான் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா அது உள்ளே மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, மால், ஸ்கூல் எல்லாமே உள்ளேயும் வருது. ஸோ இந்த எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே ஜஸ்ட் 1 kilometer டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. சார், நீங்கள் என்கிட்ட பர்சனலாகவே சொன்னீங்க வந்து இந்த இடத்துல நான் தர ப்ரைஸ் வேறு யாருமே தர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அது எப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க. இல்லை கண்டிப்பாக இது என்னென்னா இப்போ சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்மே ப்ரைஸ் ஹைக் தான் இங்கே. நம்ம அவங்கள விட ரொம்ப குறைவான ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. எப்படி கொடுக்க முடியதுன்னு காரணம்னா இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் மெயின்டெனன்ஸ். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் நம்மளால எல்லாமே நம்ம ஓனாக பண்ணுறதுனால, ஓனாக பார்த்துக்கிறதுனால, கன்ஸ்ட்ரக்ஷனும் ஓன் தான் எல்லாமே. ஸோ எல்லாமே நம்மள பார்த்துக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு நமக்கு கொடுக்க முடியுது. எஸ், ஏன்னா எனக்கு நான் பர்சனலாக சார்கிட்ட கேட்டேன், மற்ற ப்ராஜெக்ட்டுக்கும் இவரும் கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees கிட்ட கம்மியாக தராரு. கிட்டத்தட்ட 1000 rupees கிட்ட கம்மியாக தராரு. ஸோ எஸ், அது ஒரு மெயினான விஷயம். ஓகே சார், இங்கே வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி லெவல்லாம் எந்த இடத்துல போர் போட்டால் எவ்வளோ வரும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக இது தண்ணி வந்து இன்னொரு ஹைலைட் சார். அதாவது பார்த்தீங்கன்னா 50 feet தண்ணி, வெறும் 50 அடி. 50 அடியில் தண்ணி. தண்ணி எப்படி இருக்குன்னா அந்த ஸ்வீட்டாக இருக்கும், டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஆரோ கூட போட வேண்டாம். அந்த அளவுக்கு தண்ணி அருமையான தண்ணி. ஆமாம் சார். ஏன்னா வரும்போதே பார்த்தோம், இங்கே பாருங்கள் வீடே கட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் வீடெல்லாம் கட்டுவாங்க. இங்கே வீடு கட்டியிருக்கு. இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, அங்கேயும் ஒரு வீடு ஒன்று கட்டி இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் 2-லேயே 3-லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு. ஆமாம் சார், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஆல்ரெடி ஒரு 3 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்க கஸ்டமர்ஸ்க்காக. நம்மளே அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இன்ஜினியர் உள்ளே தங்க வச்சிருக்கோம். நம்ம தங்க வச்சு இந்த லேபர்ஸ் எல்லாம் தங்க வச்சு நம்மளே கிட்ட இருந்து பண்ணி கொடுக்குறோம். ஃபைன் சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க நியர்பைல வந்து டைடல் பார்க் இருக்கு, அதே மாதிரி ஐஃபோன் டவுன்ஷிப் இருக்கு, இது எல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஜஸ்ட் வீடியோலாம் சொல்லி எங்களுக்கு காட்டக்கூடாது, எங்களுக்கு வந்து ரியலா நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். கண்டிப்பா. ஏன்னா வர மக்களுக்கு நம்ம வந்து அப்படியே லைவா டூர் பண்ற மாதிரி நம்ம இந்த வீடியோ கண்டிப்பா சார் அதை நான் கூட்டு போய் காமிக்கிறேன். கூட்டு போய் காட்றீங்களா அங்க நியர்பை என்னலாம் இருக்குன்னு? எல்லாமே டெவலப்மென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதாவது மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இட் வில் ஹேப்பன், இத்தனை வருஷம் கழிச்சு வரும் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்ம கண் கூட நீங்க வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ஃபியூச்சரை டைரக்டாவே இப்போதுல இருந்தே பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு டைடல் பார்க்னும் போது கண்டிப்பா மிகப்பெரிய ப்ராஜெக்ட். நம்ம திருவான்மையூர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது நியர்பை எல்லாம் நம்மளால போய் இடமே வாங்க முடியாது. பட் இங்க டைட்டில் பார்க் வருதுன்னும் போது இங்க நியர்பை ஆப்வியஸா வந்து பயங்கரமா பூம் ஆகும் பிரைஸ். சோ என்ன கூட்டு போய் கொஞ்சம் கிட்ட கண்டிப்பா சார். இது என்ன சார் இங்க 100 அடி ரோடா நீங்க சொன்னீங்க? ஆமா ஆமா சார், இது நான் சொன்னது சார் 100 அடி ரோடு. அது நம்ம சைட்டுக்கு, நம்ம சைட் வரைக்கும் வருது. ஓகே. சோ இது நம்ம கனெக்டிவிட்டில ஒரு கனெக்டிவிட்டி. இது 100 feet road சார். அது இந்த 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 100 feet road கனெக்டிவிட்டில தான் இந்த ஐபோன் டவுன்ஷிப் 15,000 வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஓகே. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 200 meter நம்ம இடம். அவ்வளவுதான் சார், ஒரு 400 meters வரும். அவ்வளவுதான் வரும். ஓகே. பரவாயில்ல, இந்த மெயின் ரோடு 100 அடி ரோடுக்கு பக்கத்துலேயே நம்மளோட இடம். ஆமாங்க சார். ஆமா, அதான் கண் கூட பாக்கலாம் சார். அதனாலதான் நான் காமிக்கிறேன், உங்களை கூட்டு வந்து நான் காமிக்கிறேன். இன்னும் இதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அது பிரைஸ் பயங்கரமா. கண்டிப்பா சார், இதுக்கு இந்த ஒர்க் இது இன்னும் 2 months முடிஞ்சிடும் சார். முடிஞ்சதுன்னா இதோட பிரைஸ் எல்லாம் எங்கேயோ போயிடும் சார். அது வேற லெவல். ஆமா ஆமா. சார், இது என்ன பில்டிங் சார்? இது சார் நான் சொன்னீங்களா, ஐபோன் டவுன்ஷிப். ஐபோன் டவுன்ஷிப் இதுதான். 30 acres 15,000 வீடு சார். ஓகே. மொத்தம் 15,000 வீடு சார் இது. அதுலயே உள்ளே சூப்பர் மார்க்கெட், மால், ஸ்கூல் எல்லாமே உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம இங்க 100 feet road சார் இது. நம்ம சைட்டுக்கு அப்படியே லிங்க் ஆகுற ரோடு இது. இது போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டெவலப் ஆகுது நல்லா தெரிஞ்சு வாங்குறது தான் புத்திசாலி. கண்டிப்பா சார். அதாவது டெவலப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இது வரும் சொல்லுவாங்க, ரோடு வரும் பயங்கரம். போய் பார்க்கலாமா? கைஸ் இங்க பாருங்க, டைடல் பார்க் போட்டிருக்கா.
டைட்டில் பார்க் பக்கத்தில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட இடம். இங்கே தான் இடத்த இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இங்கே தான் வந்து டைட்டில் பார்க் பக்கத்தில் ஜஸ்ட் 2 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், இடம் இங்கே புக் பண்ணிடலாம். கரெக்டாக சார், இதுதான் நீங்கள் சொன்ன அந்த டைட்டில் பார்க். டைட்டில் பார்க்கு இங்கே சுற்றி உங்களுக்கு ஒரு 100 ஐடி கம்பெனிஸ் வருது. இங்கே ஐடி கம்பெனிஸ் வருதா? இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு சுற்றி பாருங்கள், பொய்யெல்லாம் சொல்ல. வேறு கீழே பாருங்கள், கம்பி எல்லாம் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் சொல்லலை டைட்டில் பார்க் வருது அப்படின்னு. ஆமாம், போர்டே வச்சுட்டாங்க, தெரியுதா? டைட்டில் பார்க் ப்ரைவேட். இங்கே வந்து எத்தனை ஐடி கம்பெனி வருது? 100 ஐடி கம்பெனிஸ் கிட்ட வருது. 30 ஏக்கர்ஸ் அலாட்டட். டைட்டில் பார்க் பக்கத்துலேயே வந்து நீங்கள் இடம் வாங்கிக்கலாம். அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் மழை பெய்யுது, மழையிலேயே நின்று உங்களுக்காக காமிச்சிட்டேன். ஓகே சார், ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு மெயின் ஏரியாவாக இருக்கு. ஆமாம் சார், இங்கே நியர்பையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸும் இருக்கு. நிசான் கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. என்னென்ன ஒரு மெயினான ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்கு. ஓகே, ஃபீல்ட் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஐடி கம்பெனிஸ் வந்ததுன்னா இந்த இடத்தோட ப்ரைஸும் சரி, இந்த இடத்தோட வேல்யூவும் சரி எந்த அளவுக்கு அதிகமாகும்னு மட்டும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து டைரெக்டாக 100 ஃபீட் ரோடு வந்து நம்மளுக்கு நம்மளோட இடத்துக்கு டைரெக்ட் கனெக்டிவிட்டியே இருக்குது. அதையும் நான் அப்படியே காமிச்சிருப்பேன் நான் வீடியோவில். ஸோ அதையே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்த டைரெக்டாக சைட் விசிட் பண்ணோன்னு நினச்சிங்கனால சார் சொன்னார், சைட் விசிட் கூட அரேஞ்ச் பண்ணுறாரு, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சார், இங்கே மெயினான இடம் என்னெல்லாம் இருக்குன்றதையும் சொல்லிட்டீங்க, சுற்றியும் காமிச்சாச்சு. சார், இங்கே கனெக்டிவிட்டி என்ன இருக்குது? இங்கே வரணும்னா கனெக்டிவிட்டி என்னன்றது? ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சார் அது, கனெக்டிவிட்டி நம்ம சைட்டுக்கு. இது 1 இல்லை 2 இல்லை 4 கனெக்டிவிட்டி நம்ம சைட்டுக்கு இருக்கு. 4 கனெக்டிவிட்டி இடத்துக்கு இருக்கு. அதில் 2 கனெக்டிவிட்டி 100 ஃபீட் ரோடு, 1 கனெக்டிவிட்டி 80 ஃபீட் ரோடு, இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து 50 ஃபீட் ரோடு. அது பஸ் ரூட், அது தாம்பரத்துலேருந்து 55S சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் பஸ் இருக்கு. 4 அப்ரோச் இருக்கு. இந்த ஒரு டவுன்ஷிப் கே வந்து 4 கனெக்டிவிட்டி இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகே, நல்ல விஷயமா இருக்கு சார், சூப்பர். இந்த இடம் வந்து நீங்க இடம் நியர்பை என்னெல்லாம் இருக்குன்னு சுத்தி காமிச்சிங்க. பாக்குற மக்களுக்கு இது என்ன இடம், எக்ஸாக்ட்டா என்ன லொகேஷன்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிரு. கண்டிப்பா, இது ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா உரகடம். உரகடம். ஆமா சார். ஓகே, உரகடம் அதாவது இப்ப நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு. உரகடம்னாலே ரியல் எஸ்டேட்ல பீக்கான ஏரியா இது. ஏனா அப்போத்துல இருந்தே உரகடம் உரகடம்னு நல்ல ஒரு பூமான பிரைஸ் இந்த ஏரியால எல்லாம். நல்ல டெவலப்மென்ட் நடந்துட்டு, எவ்வளவு டெவலப்மென்ட்ஸ் வருது. ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் பீப்பிள் இங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால என்ன நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இந்த லொக்காலிட்டியில வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி டைடல் பார்க், ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க், ஐபோன் டவுன்ஷிப் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹைப்பான ஒரு வரும்போது நான் பார்த்தேன். அப்போலோ கம்பெனிஸ், ஆமா கம்பெனிஸ் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. எம்என்சிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க இந்த இடம் நம்மளோட இடம் சொல்லும் போது நமக்கு இங்க இருந்து வண்டலூர்ல இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு நேரத்துல இங்க வந்துடலாம், அதே மாதிரி நியர்பை இந்த சைடுல எங்க போனா காஞ்சிபுரம் கிட்ட எப்படி வந்துடலாம்? இது எப்படிமே சார், இது ஆக்சஸ் வந்து நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் சென்ட்ரா அமைஞ்சிருக்கு நம்ம இந்த உரகடம். எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இந்த வண்டலூர்ல இருந்து அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜுக்கு ரைட் எடுத்தோம்னா ஜஸ்ட் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் தான். சோ படப்பை தாண்டி உரகடம். நான் வரதுக்கு எனக்கு மேக்ஸிமம் வந்து 18-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் அங்க இருந்து வரதுக்கு. கண்டிப்பா கிட்டத்தட்ட நீங்க வந்து வண்டலூர்ல இருந்து வரணும்னா ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம் சார். அதே மாதிரி தாம்பரம் இருக்கு இல்லைங்களா, தாம்பரத்துல இருந்து முடிச்சு ஒரு வழியா வந்தீங்கன்னா ஜஸ்ட் அனதர் அதுவும் ஒரு 20 மினிட்ஸ். தாம்பரத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் தான் இந்த இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலை கோவில் இருக்கு இல்லையா, ஆமா அங்க இருந்து ரைட் எடுத்து வந்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட் டிரைவ். சிங்கப்பூர் மலை கோவில் இங்க இருந்து ரொம்ப கிட்டே. ஆமா கிட்டதான், இங்க அது ஒரு 15-20 மினிட் டிரைவ் தான் சார். இது எல்லாமே போக உங்களுக்கு என்ன கூட இருக்கு சார், பெங்களூர் ஹைவே. பெங்களூர் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த ரோச்சும் நமக்கு இருக்கு. இது இல்லாம காஞ்சிபுரம் ஹைவே இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டு ரீச் ஆயிடலாம். முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல மறந்துட்டீங்களா? ஆமா கண்டிப்பாங்க சார், அது வல்லக்கோட்டை முருகன் கோவில் சார். நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். 2 கிலோமீட்டர்ஸ் தான் மெயினே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் வந்து அடிக்கடி விசிட் பண்ற இடம் என்னன்னா வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், 2000 இயர்ஸ் பழமையான கோவில். கண்டிப்பா. ஆமா சார், அத அந்த கோவில இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் முன்னாடியே நம்ம சைட் இருக்கு. ஏன்னா நீங்க மத்ததெல்லாம் சொல்றது கூட நிறைய பேரால ஈஸி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. கண்டிப்பா சார், வல்லக்கோட்டை முருகன் கோயில் சொன்னா ஓ அந்த இடமா அப்படின்ற மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. சோ ஓகே சார், இந்த இடத்துல நீங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து என்ன ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் தரீங்க அது சொல்லுங்க. இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 600 சார். இது நம்ம டவுன்ஷிப்ன்றதுனால எல்லா சைஸ்லயும் நம்ம அஃபோர்ட் பண்றோம். 600 ல இருந்து 800, 1200, 1500, 1800, 2000, 2400, 3000 வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்கு. அதே மாதிரி சார் ஃபேசிங் கூட எல்லாமே இருக்கு. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள். ஓகே, அதாவது மினிமமா நான் வந்து கம்மியா வாங்கணும்னு நினைச்சாலும் வெறும் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கலாம். நல்ல பெருசா லக்ஸரியா வாங்கினாலும் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கலாம். நீங்க அந்த மாதிரி ஃபேசிங்கும் வந்து எல்லா ஃபேசிங்கும் இருக்கு. எல்லா ஃபேசிங் இருக்கு சார், நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா ஃபேசிங்லயும் இருக்கு. அவங்களுக்கு என்ன சாய்ஸோ அதை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். சார், நீங்க வீடு கட்டி தரீங்களான்னு கேட்டீங்க இல்லையா,
பாருங்க சார், ஒரு ஒரு வீடு ஒண்ணு நம்ம யாருமே யாருமே தர முடியாது. இன்னைக்கு சென்னையில யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்க்கு நம்ம ஒரு இடத்தோட கூடிய ஒரு வீடு, இடத்தோட வீடே கட்டி தந்த வீடு வந்து 22 lakhs சார். 22 லட்சம் ரூபாய்க்கு 22 lakhs உங்களுக்கு ஒரு வீடு சார். எந்த மாதிரி வீடு? அதாவது ஒரு லேண்டோட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல ஒரு 480 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் சார். ஓகே. ஆமா, உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படி ஸ்டோர் ஸ்மால் ஒரு போர்டிகோட நம்ம கொடுக்கறோம். இதோ இந்த பேனர் வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி கட்டி தந்துறீங்களா? இந்த மாதிரி கட்டி கொடுப்போம் சார். இதே மாதிரி தான், இதே மாதிரி கொடுப்போம். வித் காம்பவுண்ட் வால், ஈபி, போர்வெல் எல்லாம் சேர்த்து மொத்தமாவே இடத்தோட வித் பில்டிங்கோட வெறும் 22 லட்சம் ரூபாய்க்கு வீடு சார். டைடல் பார்க் பக்கத்துல, டைடல் பார்க் பக்கத்துல. இது வேற லெவல் சார். இது வேற லெவலா இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்ல சார், 5 lakhs இருந்தா போதும் மிச்சம் அவங்க பேங்க் லோன்ல போய்க்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா வீடே வாங்கிக்கலாம், வீடே வாங்கிக்கலாம். ஐயோ, அடுத்தல கரெக்ட் தான், பயந்துருவாங்க நிறைய பேர். நம்ம என்னடா டைட்டில் பார்க்குன்றானுங்க, 5 லட்சம்ன்றானுங்க, வீடுன்றாங்க. எதுவும் ஷாக் ஆகாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். வெறும் 5 லட்சம் ரூபாய் இனிஷியல் பே பண்ணா இந்த மாதிரி ஒரு 1BHK வருது. 1BHK வீடே வந்து இடத்தோட சேர்த்து கட்டி தராங்க சரிங்களா. பேலன்ஸ் வந்து இஎம்ஐ. இதுதான் சார் சொன்ன மாதிரி இதோட மொத்த ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம் ரூபா. இடத்தோட தந்துடுறாங்க உங்களுக்கு. இஎம்ஐ ஆப்ஷன்னா வெறும் 5 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், இந்த மாதிரி வீடு வந்து உங்களுக்கு கட்டி தந்துடுவாங்க. நம்ம இடத்தோட அம்யூனிட்டிஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, இது நம்ம டவுன்ஷிப்பில் வந்து ஆக்சுவலாக இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. நம்ம என்டயர் 56 ஏக்கர்ஸ்க்கும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோட்ஸ், ரோட்ஸ் எல்லாமே 30 ஃபீட் 40 ஃபீட் ரோட்ஸ், 30 ஃபீட் 40 ஃபீட் ரோட், நல்ல பெரிய பெரிய ரோட். அது இல்லாமல் ஃப்ரண்டில் R24 செக்யூரிட்டி கொடுக்குறோம். பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கும். பார்க் மட்டும் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு டெவலப் பண்ணுறோம் ஹோல் ப்ராஜெக்ட்ல. ஸோ இதெல்லாமே, இது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ்க்கு சார்ஜ் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா நம்ம ஓனர் தானே பார்த்துக்கிறது, நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் டெவலப்மெண்ட்ஸ். அதனால ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். 24 hours செக்யூரிட்டியும் கொடுக்குறோம். ஸோ செக்யூரிட்டியும் தெரியுங்க, 24 hours செக்யூரிட்டி. ரெண்டு ஃபேமிலி நம்ம இங்கே ஸ்டே பண்ண வச்சுட்டு அவங்க அதை ஃபுல்லாக மெயின்டெயினும் பண்ணுறோம் சார். இங்கே இனிஷியலாகவே சொல்லியிருந்தீங்க இங்கே வீடு கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இங்கே வாங்குறவங்களுக்கு நீங்களே கூட வீடு கட்டி தரீங்க? ஆமாம், கண்டிப்பாக சார். நம்ம ஆல்ரெடி இங்கே இன்ஜினியரை தங்க வச்சு நம்ம என்ன அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணோமோ, அப்ரூவல், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல், லேண்ட் அப்ரூவல், ஈபி, போர்வெல், இதுக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களை வீடு கட்டுறதுக்கு நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். இது டிடிசிபி அப்ரூவ்டா? ஆமா சார், டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் சார், கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். அதே மாதிரி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து பாக்குறவங்க உண்மையாவே ரொம்ப பயப்படுறாங்க, நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்றதுனால. இங்க டாக்குமெண்டேஷன் எல்லாம் எந்த ப்ராப்ளம்? டாக்குமெண்ட் சூப்பரா இருக்கும் சார், கிறிஸ்டலா இருக்கும். நான் அது வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸே கொடுப்பேன், புக் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸே கொடுப்பேன், உங்க லீகல் கூட பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஆமா, கிளீனா இருக்கும் சார், ஏன்னா பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். சோ 75-80% பேங்க் லோன் அவங்க அவைலபிள். ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து பயப்படுற விஷயம் என்னன்னா லீகல் கரெக்டா இருக்குமா அப்படின்னு. நீங்க பேங்க் சைடு லோன் போறீங்கனாலே பாத்தீங்களா, கிளீனா இருந்தாதான் பேங்க்ல லோனே போக முடியும், இல்லைன்னா வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. சோ நீங்க வாங்குறீங்கன்னா கூட நீங்க லீகல் கிளியரா செக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இங்க இருக்காது. சார் வந்து கிளியரா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நீங்க நிறைய வீடியோ பாத்திருப்பீங்க, வீடியோல ஒருத்தவங்க பேசுவாங்க, நீங்க லே அவுட்டுக்கு வந்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல சார். சைட்டுக்கு வரும்போது கிளையண்ட்டுக்கு நானே அட்டன் பண்ணுவேன், நானே இருப்பேன் சார். நீங்களே இருப்பீங்க கண்டிப்பா? ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க வீடியோ பாத்துருவாங்க, வீடியோல ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்களே நேரா நீங்க வேற ஒண்ணு சொல்றீங்களே. இல்ல சார், அந்த சர்வீஸ் நம்ம குடுக்குறோம் சார், நானே தான் இருப்பேன் சைட்ல. நம்ம சைட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்க மீட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் வரணும்னா கூட நிறைய பேருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஏதாவது நீங்க கண்டிப்பா சார், அது சைட் பீஸ் பிக்கப், இண்டிவிஜுவல் பிக்கப் இருக்கு. அவங்க கன்வீனியன்ட் டைமுக்கு அவங்க டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு சர்வீஸ் நம்ம குடுக்குறோம். பிக்கப்னா எப்படி? இப்போ நான் வந்து எங்க ஃபேமிலி இருக்கு, சரிங்க சார், வேற ஒருத்தவங்க ஒரு 2-3. இல்ல அப்படி கிடையாது சார், இது இண்டிவிஜுவல் பிக்கப் தான். இப்போ ஒரு ஃபேமிலின்னு இப்போ நீங்க வரீங்க நான் சைட் பீஸ் இருக்கு, உங்களுக்கு உங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கார், அது டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணி சரௌண்டிங் டெவலப்மெண்ட்ஸும் காமிக்க சொல்லுவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைட்டு கூட பார்த்துட்டு அவங்கள ட்ராப் பண்ண வச்சுருவோம். சூப்பர். உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிக்கப்பே தராங்க, உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு மட்டும் நீங்க தனியாக, உங்களுக்குன்னு ஒரு தனியாக கார் அலாட் பண்ணி நீங்க சைட் எல்லாமே ஃபுல்லா பார்த்துட்டு இங்க சைட்ல இருக்கிற டெவலப்மெண்ட்ஸும் நீங்க பார்த்துட்டு பொறுமையா எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு கடைசியா வந்து இங்க வாங்கலாம். ஆமா சார், கரெக்டா, கண்டிப்பா. இதெல்லாம் எல்லாமே சொல்லியாச்சு. அதே மாதிரி இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவலும் வந்து 50 ஃபீட்லயே வரும்னு சொல்லிட்டீங்க. இங்க மழை வந்தா தண்ணி தேங்கும், பிரச்சனை ஏதாவது? மேடான ஊர், இது நல்ல மேடான சைட்டு நம்மளுக்கு, அதனால அந்த ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது.
இருக்குங்க. நல்ல அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. சார் வந்து வெறும் 50 அடியிலே வந்து தண்ணி வந்துரும்னு சொன்னாரு. ஸோ அது வந்து நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அது உண்மையான்னு தெரியாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இது காட்டணும் அப்படின்றதுக்காக இங்க பாருங்க, டைரக்டா போர் போட்ட இடத்துக்கே வந்திருக்கோம். இப்ப பாருங்க தண்ணி வரப்போகுது, ரெடியா? 1, 2, 3 இங்க பாருங்க வந்துச்சா, நல்ல சுத்தமான தண்ணி. நீங்க அப்படியே எடுத்து கூட குடிக்கலாம். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குடிக்கிற தண்ணி தான் சார், இது குடிக்கிற தண்ணி தானே? ஆமாமா, குடிக்கிற தண்ணி தான். அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு, குடிக்கிற தண்ணி, ஸ்வீட்டா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கு தண்ணி. சோ நீங்க ஃபேஸ் 1 லான்ச் பண்ணும்போதும் இப்ப ஃபேஸ் 4 போகும்போதும் நல்ல ஒரு பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கு இந்த ஏரியாலயே. ஆமா ஆமா, நல்ல பிரைஸ் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 குடுக்கும்போது நம்ம ரேட் இப்ப இருக்கிற ரேட்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். நல்ல அப்ரிசியேஷன் சார், நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு, நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு. இதுக்குள்ளே வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு சார். அதே மாதிரி இன்னும் ஒரு 1 இயர்ல பாத்தீங்கன்னா சார், இந்த டைடல் பார்க்கா இருக்கும், ஐடி பார்க்கா இருக்கும், இந்த டைம் ஐபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே 1 இயர்ல ஓபனிங், நெக்ஸ்ட் இயர் எண்ட். எல்லாம் ஓபன் ஆன பிறகு சார் இது பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் மினிமம் 3000 க்கு அபோவ் தான் போகும். சோ நம்ம அந்த அளவுக்கு ஆமா சார், இப்ப நம்ம கொடுக்கிறது ரொம்ப லோ பிரைஸா. சோ ஃபேஸ் 4 இருக்கு, இன்னும் ஃபேஸ் 5 எல்லாம் கூட இருக்கு. ஆமா சார், அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரைஸ் வந்து அதிகமாயிடும். அதுக்குள்ள நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓடியாந்து சார் கிட்ட வாங்கிக்கங்க. ஃபைனல் மேட்டர், எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா என்ன ரேட்டுக்கு தரீங்க அப்படின்றது. சோ அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப அட்ராக்டிவ் பிரைஸ் சார், 1650 per square feet தான் சார். 1650 ரூபீஸ் தரீங்க, 1650 per square feet சார். இது ப்ரீ லான்ச் ஆஃபர், இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஆஃபர் பிரைஸ் சார். இந்த பிரைஸ் நம்ம கொடுக்கறோம். சோ இன் கேஸ் வந்து இந்த மந்த் எண்ட் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் போயிடுச்சுனா கொஞ்சம் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். கண்டிப்பா சார், பிரைஸ் ஹைக் ஆகுது. இப்போ நம்ம கொடுக்கிறது 1650 per square feet. சரௌண்டிங் ப்ராஜெக்ட் எல்லாத்த விட நம்ம ப்ராஜெக்ட் பிரைஸ் ரொம்ப குறைவு தான் சார். ஓகே சார், நீங்க மறுபடியும் சொல்றீங்க, இங்க மத்ததை விட நான் வந்து கம்மியா தரேன் சொல்றீங்க. வரவங்க செக் பண்ணி பாத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா சார், அவங்க வரும்போது எல்லா டெவலப்மெண்ட்ஸும் கூட பார்க்கலாம், அவங்களுக்கே தெரியும் அது என்ன இருக்குன்னு. சோ சார் வந்து ஓபனாவே சொல்றாரு, எதுவுமே இங்க ஒளிவு மறைவெல்லாம் இல்ல. நீங்க வரும்போது கூட நீங்க நியர்பை டெவலப்மெண்ட்ஸ் நீங்க பிரைஸ் எல்லாம் கூட செக் பண்ணி பாத்துங்க. இங்க வந்து சார் வந்து இவர் தான் இருக்கிறதுலயே கம்மியான பிரைஸ் தரேன் அப்படின்னு ஓபனாவே உங்ககிட்ட சொல்றாரு. ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க பிரைஸ் சொன்னீங்க 1650 கரெக்ட்டா? ஓகே சார், அப்ப வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் நான் வந்து புக் பண்றேன்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 9 to 10 lakhs வந்துருமா? ஆமா கண்டிப்பா வரும் சார், 9 to 10 lakhs வந்துரும். அப்ப நான் வந்து பேங்க் லோன் சைடு போறேன்னா எனக்கு நான் மினிமம் எவ்வளவு பே பண்ற மாதிரி? மினிமம் வந்து ஒரு 2 lakhs இருந்தா போதும். ஒரு 2 லட்சம் இருந்தா பிளாட் புக் பண்ணிடலாம், ஒரு பிளாட் புக் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் போயிடலாம், நீங்க போடலாம், நீங்க அப் டு 80% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். 80% வரைக்கும் லோன் அவைலபிள், ரொம்ப நல்ல விஷயம். அதாவது நீங்க டைடல் பார்க் பக்கத்துல வந்து இனிஷியல்லே சொல்லியிருப்பேன் இன்ட்ரோலயே, டைடல் பார்க் பக்கத்துல நீங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா வந்து இங்க இடம் புக் பண்ணிக்கலான்னு சாரும் அதே தான் சொல்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1650 per square feet க்கு தராங்க. சோ நீங்க ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டா நீங்க ஒரு 2 லாக் பே பண்ணா போதும், பேலன்ஸ் 8 லாக் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாவே ப்ராசஸ் பண்ணி தந்துருவாங்க. சோ எஸ், நீங்க ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நியர்பைல என்னென்ன இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க, வீடியோல முன்னாடி காமிச்சிருப்போம். சோ ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப 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 நன்றி எல்லா இடத்தையும் பொறுமையா எங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. சோ கண்டிப்பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பாக்குறவங்களுக்கும் இல்ல ஒரு தொழில் பார்க்கணும், இங்க நியர்பை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஜாப் ஆப் அது, அப்புறம் ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், சோ பாத்துருப்பீங்க, உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது ஒரு நல்ல மெயினான இடம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கம்மி ரேட்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு வீடியோ சந்திப்பாண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன்டோ, டாடா பாபி, சி யூ அண்ட் டேக் கேர்.